கேஆர்டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜெமினி கணேசன் சாருடைய 100வது பிறந்த நாள். ஜெமினி கணேசன் சாரை நம்ம எல்லாருக்குமே ஒரு வெல் நோன் ஆக்டரா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் நிஜ வாழ்க்கையில ஒரு அப்பாவாவும் அவரை பத்தினா நிறைய விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்றதுக்காண்டி அவங்களுடைய டாட்டர் மிஸ்ஸஸ் கமலா செல்வராஜ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் ஜெயாடிவி நேயர்களே, வணக்கம். In fact, I had arranged Kamraj Arangam வந்து புக் பண்ணியிருந்தேன். பட் பேண்டமிக் வந்ததுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நிறைய யோசிச்சிருந்தேன். சண்டே சண்டே புக் பண்ண சண்டே விஷயம் ரொம்ப கிளாமரஸாக பண்ணணும்னு நினச்சேன். பட் காட் வாண்டட் த அதர் வே. அதனால் ஐ விஷ் அப்பா எங்கள் கூட இருக்கா. இருக்கா பல விதத்தில் ஐ ஃபெல் திஸ் ப்ரெசன்ஸ். லைக் ஐ சட் இயர்லியர் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வெல் நோன் ஆக்டரா தெரியும், காதல் மன்னனா தெரியும், தென் வந்து ஒரு ஆண்டர்பிரனரா தெரியும். பட் ஒரு அப்பாவா அவங்க கூட இருந்த நினைவுகள் நிறைய உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுல வந்து மறக்க முடியாத நினைவு ஞாபகம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு நடிகரா தெரிஞ்சா எங்களுக்கு வந்து ஒன்லி அப்பாவா தான் தெரிஞ்சா. நாங்க என்னைக்குமே அவர் நடிகர்ங்கிற கண்ணோட்டத்துல பார்த்ததே கிடையாது. அண்டு எப்போதும் என்ன கேட்டாலும் உடனே சொல்லி கொடுப்பா, நாங்கள் கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுப்பா. கார் ஓட்டணும்னா 14 வயசே கார் ஓட்ட சொல்லி கொடுத்தா, ட்ராயிங் பெயிண்டிங் எல்லாம் சொல்லி கொடுப்பா, நல்ல ஜோக்ஸ் எல்லாம் கிராக் பண்ணி சிரிக்க வைப்பா. ஐஸ்கிரீம் டெய்லி ஈவினிங் ஒர்க் முடிஞ்சவுடனே எங்களை எட்வர்டலிஸ் பீச்சுக்கு கூட்டி கொண்டு போய் எங்கள் நாங்கள் பாண்டிலாம் விளையாடுவோம் நாராயணன் கம்பெனி பீப்புளோட. அப்போ வந்து அப்பா வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பா. கிளம்பி போறச்சே வி கோ த்ரூ உட்லண்ட்ஸ் டிரைவின். அப்போ எங்களுக்கு வந்து சுயங்கம் வாங்கி கொடுப்பாங்க, ப்ளஸ் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல என்டர்டெய்னிங். ஹீ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் அஸ், ட்ரூ குவாலிட்டி டைம் வித் அஸ். தோ ஹி வாஸ் பிஸி ஒர்க்கிங் அட் டைம்ஸ் 4 ஷிஃப்ட்ஸ் அ டே. அப்பா கண்கண்ட தெய்வத்தில் நடிக்கிறச்சேன். அந்த குஷ்டரோகி மாதிரி லலிதா கர்சஸ் சிம் இல்லையா, அப்போ வந்து அப்படியே கூணி குறுகி பல்லு வெளியில வந்து இப்படி குனிங்கியிருப்பா, ரொம்ப விகாரமான ஃபேஸோட. அதனால அந்த முதுகில் உள்ள கூனை எடுத்துட்டு ஃபேஸ் மேக்கப் மாறாம அப்பா ஹீ கேம் ஹோம். நான் இப்போ இருக்கிற அதே வீடு பழைய வீட்டில் அம்மா அம்மான்னு கதவை தட்டினாரா, உடனே அப்பா சொல்லி ஓடி போய் கதவை அப்படியே ஓடி திறந்தேன். திறந்த உடனே அப்படியே ஐஸ்கிரீம் வீல்னு ஒரு கத்து, அப்புறம் உடனே பயங்கர மாதிரி உடனே எங்கள் பாட்டி ஓடினு பார்த்தா அப்பா வந்து ஃபேஸ் மேக்கப் மட்டும் எடுக்காம அந்த பல்லு எட்டிண்டு பயங்கரமான ஒரு ஃபேஸோட வந்திருந்தா. ஸோ யாரோன்னு சொல்லி பார்த்து அப்படியே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். உடனே அம்மா வந்து கங்கா பாட்டி, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா, மடியில் போட்டுட்டு வீபிதிலாம் அப்பாவை பார்த்தே பயந்த போடணும்னு சொல்லி வீபிதிலாம் இட்டு விட்டு அப்பா வந்து சாரி சாரின்னு சொல்லி மன்னிக்கிட்டேன். அப்புறம் நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் தட் வாஸ் டெரிபிள். நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் சொன்னீங்க, அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஜெமினி சார் வந்து ஒரு 50 வருஷம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணியிருக்காரு, 200க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அவங்க கூட ஷூட்டிங்ஸ்லாம் நீங்க போயிருக்கீங்களா சின்ன வயசா இருக்கும்போது? உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குதா? ஷூட்டிங் போக பிடிச்சதே கிடையாது. ஒரு ஷூட்டிங் வந்து தேனியில ஃபுல்லா 1 மந்த் விவேர் ஹனிமூன் ஷூட்டிங் போது காஷ்மீர்ல இருந்தோம். ஸோ அப்போ பிட் பிட்டாக அங்கங்கே பார்த்துருக்கோம். மோஸ்ட் போரிங் போரிங் போரிங்னா அதே ஷூட்டிங் பார்க்கறது தான் மோஸ்ட் போரிங். நாங்கள் 1-2 தரம் பார்த்துட்டு நாங்கள் வரவே மாட்டேன்றோம், அந்த ஸ்பாட்டுக்கே வர மாட்டோம்ன்றோம். எஸ் மேம், அப்பா கிட்ட வந்து வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க அப்பா கண்டிப்பாக ஸ்பெஷல் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜெமினி சார் கிட்ட வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட ஒரு குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்போதும் வந்து மண்ட கர்வம் கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரர் வித்தியாசம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கொடுக்குற இடத்துல இருந்தால் நாளைக்கு நம்ம வாங்குற நிலைக்கு ஆகக்கூடாது. அண்டு எல்லோரையும் ரொம்ப அன்பாக ஏழை எளியவர்கள் பிராமின் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் வித்தியாசமே பார்த்தது கிடையாது.
ஒரு குடிசையில யாராவது கூப்பிட்டா கூட போய் நுழைஞ்சி பார்த்துட்டு வந்துருவா. அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள். ஹி வாஸ் டவுன் டு அர்த், ஹி டிட் நாட் புட் அப் அன் ஆக்ட் இன் லைஃப். நேச்சுரலாவே அப்படி இருந்தா அந்த குடும்பத்துல எல்லாரோடய அன்பானவர், யார் வந்தாலும் உடனே வாங்குவா. அண்ட் தி திங் இஸ் ஹியர் நோ இன்ஹிபிஷன்ஸ். யாரோட வீடு அப்படி கார்ல பொறுத்தே அப்படி தாண்டி தாண்டி போய் காஞ்சனம்மா வீடுன்னு உடனே நிறுத்தி உள்ள போய் நேரா இருக்கோ த கிச்சன் போய் ரசம் பண்ணிருக்கியா, என்ன பண்ணிருக்க, கொஞ்சம் கூட பாக்கலாம், டேஸ்ட் பண்ணி பாப்பா. யாரோட கிச்சனா இருந்தாலும் சரி, ஃபேனா இருந்தாலும் சரி, நடிக்கிறவர்கள் சக நடிக்கிறவர்கள் இருந்தாலும் சரி, உடனே கிச்சன்ல போய் என்ன சமைச்சிருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வராம இருக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஹி வாஸ் வெரி நார்மல் அண்ட் லவிங், மோஸ்ட் லவிங் ஃபாதர். சோ சாரோட மூவிஸ்ல இருந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுற மூவிஸ், அதாவது டாப் 3 மூவிஸ்னா என்ன சொல்லுவீங்க? மிஸ்யமஸ் வெரி, எனக்கு வந்து மோர் தென் அழுறதோட காமெடி ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து மிஸ்யமால வந்து இட் இஸ் வெரி நைஸ் கீப் ஆன் வாட்சிங். ஹிஸ்டாரிக் மூவின்னு அப்படி பார்த்தா வஞ்சிக்கோட்டை வாலிபன் வாஸ் வெரி நைஸ். யூ ஹேட் பிளேசஸ் டு டாக் அண்ட் நிறைய இது இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஹார்ஸ் ஏறி குளிக்கிறது, நம்பியம்மாவோட சண்டை போடுறது எல்லாம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பரிசு வாஸ் பார்த்துட்டே மூவி விச் மேக்ஸ் யூ, நீங்கள் வந்து ஐயோ அப்பா கல்யாணம் பண்ணிக்காம போறாரு, அக்ஷதை போடுறது போல கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமே, அந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச மட்டும் இப்போ ரீசெண்டாக இல்லை, பட் கல்யாண பரிசு எந்த தியேட்டர்ல போட்டாலும் அங்க ஜே 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 மூன் மார்க்கெட் மாதிரி கூட்டம் தான் பார்த்திருக்கேன். என்ன அங்கன்னா கல்யாண பரிசு போட்டிருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி மூவி வாஸ் வெரி குட். அண்ட் ஆல்சோ சுமை தாங்கி டீச்சர்ஸ் யூ அ லெசன். அப்பா அது எல்லாமே பாடம் கற்றுக் கொடுக்கும், அதுல ஏதாவது ஒரு நீதி இருக்கும். நீதி இல்லாமையோ அர்த்தம் இல்லாம அது பாட்டோ அப்பா மூவில நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரபாபோட அந்த யானையில போனதும் ரொம்ப நல்லா இருக்கும். காதல் என்பது இதுவரைன்னு சொல்லிட்டு அது மாதிரி பல விஷயங்கள் நீங்க ஒரு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மூவிலேருந்தும் நீங்க வந்து புரிஞ்சு யூ கேன் ப்ராக்டிக்கலா லைஃப்ல அப்பா மாதிரி இருந்தாலே போதும், யூ வில் பிகம் பாப்புலர். இந்த கீகோ இல்லாம, கர்வம் இல்லாம, தரையில சமமா எல்லோருடைய நடந்து தன்னோட காரை தானே ரோட்ல வச்சு பைக் பண்ணுவாரு. அந்த மாதிரி வாஸ் டவுன் டு அர்த், வெறும் ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் ஷர்ட் போட்டு இல் வாக் எனிவேர். எங்க நுங்கம்பாக்கம் ஃபுல்லா எல்லாரோடலயும் நடந்திருக்காரு, எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏரியால அப்பாவை. ஸோ எவ்ரிபடி சினிம் இன் ரியல் அண்ட் சேட் ஆச்சரியப்படுவா, இவ்வளவு பெரிய நடிகர் சாதாரணமா போயிட்டு இருக்காரு ரோட்லன்னு சொல்லிட்டு. சாரோட மூவிஸ் எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து அவருடைய பாடல்களும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மக்களால வந்து மறக்கவே முடியாத விஷயம். ஏன் அப்படின்னா வந்து பிபிஎஸ் சாரோட சாங்ஸ் ஆகட்டும், ஏம் ராஜா சாரோட சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து கேட்கறதுக்கு இன்றளவும் வந்து ரொம்ப இனிமையாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து சாரோட பாடல்கள்ல வந்து நீங்க வந்து அடிக்கடி ஹம் பண்ற சாங் அப்படின்னா நீங்க வந்து என்ன? அப்பாவோட சாங்ஸ் வந்து பல பேர் வாழ்க்கையே திரும்பியிருக்கு ஒவ்வொரு பாட்டும். ஏன்னா வாலி அண்ட் நாகேஷன் பிபிஎஸ் சினிமாஸ் அவங்க எல்லாம் சென்னை நமக்கு ஒத்து வராது, நம்ம விட்டுட்டு போயிடலாம், நமக்கு ஃபியூச்சரே கிடையாதுங்கிறச்சே பிபிஎஸ் சினிமாஸ் வந்தாரு. நான் இப்பதான் ஜெமினிக்கு ஒரு பாட்டு பாடிட்டு வந்தேன்னா, என்ன பாட்டு பாடினா பாடுனா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, அந்த பாட்டு பாடினார் அப்பா. அது பாடின உடனே அவன் முட்டை கட்டி வச்சிருந்தான் தூக்கி போட்டு, உனக்கும் கீழே உள்ளவன் கூடி நினைத்து பார்த்து நிம்மதிய நாடு சிறந்து போட்டுட்டு, தே ஸ்டார்டட் டு வர்க் அண்ட் தே ஆல் ஆர் லைக் நார்தர்ன் ஸ்டார். எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல ரொம்ப புகழடைஞ்சாங்க. வாலி நாகேஷ் யார வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ஹிஸ் சாங்ஸ் வந்து கேரிட் நிறைய மீனிங், புரியாததே இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் அச்சு தாத்த மாதிரி அவ்வளோ நல்ல அர்த்தம் சொல்லி கொடுக்கும். யூ வாண்ட் டு பிகம், நீங்களும் அந்த மாதிரி தான் ஆகணும்னு நினைப்பீங்க. ஸோ ப்ராபப்ளி அப்பாவோட சினிமாவும் அப்பாவோட ஆக்டிங்கும் அப்பாவோட பாட்டை பார்த்தே நாங்கள்லாம் நல்லா வந்தோம்னு ஒரு தெரியல. ஹில் ஆல்சோ டாக் வெரி நைஸ்லி எஜுகேட்டிவ் ஹைலி இன்டெலிஜென்ட். ஒன்லி படித்த ஒரு டிகிரி வாங்கின ஒரு கலைஞன், அழகான கலைஞர், இனிமே அந்த மாதிரி வரவும் முடியாது, அந்த அழகு யாருக்குமே வராது. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். இங்கக்குள்ளே யாருக்காவது வந்திருக்கலாம்னு ஆசையா இருந்தது, யாராவது ஒருத்தருக்காவது அந்த அந்த மாதிரி வந்திருக்கலாமே ஜெனரேஷன்ல, மேபி சம் இயர்ஸ் லேட்டர். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி சார் வந்து கிட்டத்தட்ட நான் எல்லா டாப் ஹீரோயின்ஸோடையுமே அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து பர்சனல் ஃபேவரேட் வந்து பார்க்கும்போது இவங்களோட ஆன்ஸ்கிரீன்
பேர் பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு வந்து தோணினது யார் கூட? பேர் எனக்கு somehow I liked Vaishnavi because they were equal in power and beauty. அழகா இருப்பாங்க. ஒரே சீன் இந்த பார்த்திபன் கனவுல, உன்னை பழகும் தமிழே பார்த்திபன் மகனே, அந்த ஒரே ஒரு சீசன்ல மட்டும் they look so nice. அது மட்டும் கண் கொட்டாம அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் ஒண்ணுமே இல்லை, அவ ஃபேஸ் மட்டும்தான் அதுல இருக்கும். அதே மாதிரி இவங்க பத்மினி ஆல்சோ வெரி பிரிட்டி, அதாவது தே மேக் அ லவ்லி பிரிட்டி ஹேண்ட்ஸம் பேர். பட் டச்சிங்கா சரோஜாதேவி another one. Kalyana Prasu was a big hit. We took her to the glory. And South Ramma oda nadikiruchu, it's all full of unarshi mayamma paathinga na ellame paasamala irundha mari romba unarshiya jaasti kotti nadikira maadhiri irukum. So Saukajanaki, you can take Saukajanaki, her two movies were hit because of appa. Anala andha mari vidyas ovvathra ovvor vidathile they have stolen the role and made the idu flourish, the movie flourish. Adha appadi pathinga Jayanti irukodugal adhu romba nalla irukku. Appoda padam ellame teaching a lesson and wonderful movies. Yeah ma'am, ore heroine choose pannanum appadinave vandu ivlo solliyirukenga ena vandu avangaloda works andha alavukku vandu irundhirukku abingiradhu romba vandu. Yes, but not the least Avaishan movie. Yeah ma'am, marakave mudiyadhu. பாத்தீங்கன்னா ஜெமினி சார் வந்து அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் வந்து அந்த காலத்திலயே வந்து ரொம்ப வந்து அவங்களுடைய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அவங்க போட்டிருக்க குர்தாவாகட்டும் இல்ல ஒரு நைட் சூட் ஆகட்டும் எதுனாலுமே வந்து அவங்க கேரி பண்ணிக்கிட்ட விதம் வந்து ஆன் ஸ்கிரீன் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து அந்த இப்ப பார்க்கும்போது அந்த அளவுக்கே அப்பமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். சோ வந்து எப்படி மேம் அவ்வளவு ஸ்டைலிஷான ஒரு பர்சன் தானா? No, Appa had a good body language and of course naturally born handsome. Adanalae what edda potalum he suited that dress and the role vandu appadiye maari irundhaaru. And more than lips movements and body language oda he had more artham kannla nariya kannla expression kamichaaru. Romba analytical-ave mattaaru, natural. In fact பாடுறச்சே பாட்டெல்லாம் அப்பாவே பாடுறான்னு தான் நாங்க நினைப்போம். பட் எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னாரு, ஜெமினி எல்லாரும் நடிக்கிறச்சே பாடுறச்சே எனக்கு என்னவோ கொஞ்சம் சரிப்படாது, பட் ஜெமினி பாடுறச்சே மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஃபீலிங் வரும். நான் நினைக்கிறேன் அவருக்கு அந்த பாட்டு ஞானம் இருக்கு, பிளஸ் அவர் மனசுக்குள்ள பாடிண்டு நடிக்கிறார் நினைக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து அப்பாவோட இருந்த தருணங்கள்ல வந்து ஏதாவது ஒரு தருணத்துக்கு வந்து நீங்க வந்து போய் ரீவைண்ட் பண்ணி நீங்க அங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா வந்து நீங்க வந்து எந்த மாதிரியான உங்களுடைய லைஃப் ஃபேஸ் பண்ணி போவீங்க? We enjoyed a lot தென்னிலவி ஷூட்டிங் 1 month. எங்களுக்கு அப்பாவோட ஃபுல் டைம் இருக்கவே சான்ஸ் கிடைக்காது. தட் 1 month அப்பாவோட இருக்கிறதுக்கு எங்களுக்கு கடவுள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. And there only Gigi was made. So we're very very happy that it was a time that the whole family சேர்ந்திருந்தோம். எங்கள் பாட்டிலாம் தவிர்த்து நாங்கள் மூணு பசங்களும் விளையாடுவோம், ஜாலியாக விளையாடுவோம். அப்பா கூட இருந்தா அம்மா கூட இருந்தா இட் வாஸ் ஒன் மூமெண்ட். நல்ல கிளைமேட் நிறைய பார்க்க முடிஞ்சது, குதிரை சவாரியெல்லாம் பண்ணினோம். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஹாலிடே ஃபுல் ஃபேமிலி ரொம்ப நேரம் சேர்ந்திருந்தது, அதனால அந்த சமயம் பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து சதாபிஷேகம், அப்பா அம்மாவுக்கு 80 சதாபிஷேகம் பண்ணினோம், ரொம்ப கிராண்டாக பண்ணினோம் சதாபிஷேகம்ல. அவ்வளோ பேரும் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்தா, நான் 3000 பேர் வீட்டுக்கு நானே பர்சனலாக போய் இன்வைட் பண்ணினேன். ஸோ தட் வாஸ் அப்போ எங்கள் அம்மா முகத்தில் ஃபுல்லாக ஒரு பெருமிதம், ஒரு பெருமை, ஒரு மலர்ச்சி, முகமலர்ச்சி தெரிஞ்சது. அப்படியே ஒரே ஒரு ஸ்மைல்னா ஒவ்வொரு ஃபோட்டோ, நீங்கள் 1000 ஃபோட்டோ எடுத்தால் கூட 1000 அதே வின் பண்ணின ஒரு இதுவும் ஒரு ஸ்மைலும் ஒரு சந்தோஷமும் ஐ சா ஆன் ஹர் ஃபேஸ். So that is the Sadabhisheham, which I enjoyed that moment. Again, I would like to get back. Super ma'am. Next pathina vandu sir vandu naanga kelvi patta varaikkum sari ippo neenga solradha vachum paakumbodhum sari sir vandu romba broad minded romba carefree attitude indha maadhiri la irukum.
பட் இதெல்லாத்தையும் தாண்டி வந்து ரியல் லைஃப்ல வந்து ஜெமினி சாருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது, இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கோவப்படுவாரு அவர் ரொம்ப அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல வீட்டுல வந்து ஆக்சுவலி மை மதர் ட்ரை டு கிண்டில், ஐ வாஸ் லிவிங் ரீடிங் தரையில் உட்காந்து சாப்பிடுச்சே லவ் விதவுட் பீங்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எங்க அம்மா சொன்னா புக்கை பிடிக்கி பாருங்க உங்க பொண்ணு என்ன புஸ்தம் படிக்கிற பாருங்கன்னு. இட்ஸ் ஆல் லைக் தட் இஸ் இட் ஏண்டி இந்த மாதிரி புஸ்தம் படிச்சாதான் சிவனும் எது பண்ண கூடாதுன்னு கத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட இட் டிட் கெட் ஆங்கிரி. பட் சம்டைம்ஸ் சில விஷயத்துக்கு அப்பா ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா ரொம்ப கத்தி நான் பார்த்துருக்கேன், அடிக்கிற அளவுக்கு வந்துருவா. அது என்ன மாதிரி விஷயம்னு எனக்கு ஞாபகம், யாராவது ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டா இல்லை ஏதோ வீட்டுக்குள்ளே தகராறா, ஐ கான் ரிமெம்பர் வாட் பட் ஐ ரிமெம்பர் தட் அட் டைம்ஸ் ரொம்ப கத்தி சத்தம் போடுவா தான் திட்டுவா. அது மேபி த செக்ரட்டரிஸ் மேட் சம் மிஸ்டேக், ஐ வாஸ் டூ யங், என்ன பண்ண எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜெமினி சார் வந்து எல்லாருமே வந்து காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவுக்கும் வந்து சொல்றது வந்து எங்க எல்லாருக்குமே வந்து அவருடைய படங்கள் மூலமா ரொம்பவே நிறைய நாங்க நிறைய இன்ஸ்டன்ஸ்ல பாத்திருக்கோம். அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து ரொமான்டிக் சைட் ஆஃப் ஹிம் வந்து நீங்க நிறைய பாத்திருப்பீங்க ரியல் லைஃப்ல. ஸோ இதை நம்ம நம்ம லைஃப்ல வந்து இம்ப்ளிகேட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன் அ குட் வே நீங்க வந்து பிக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து உங்க ரியல் லைஃப்ல என்ன பிக் பண்ணிக்கலாம்? Mine is in fact love marriage only. அதனால் younger sister love marriage. எங்கள் அக்கா மட்டும்தான் அரேஞ்ச் மேரேஜ். மற்ற அதுலேருந்து there's nothing. You learn what you should not do in fact from that. What we say, நம்ம பார்க்கறது வந்து போய் காதல் அப்படிங்கிறதுலாம் போய் நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் ரொம்ப வித்தியாசம், வெரி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு யூ ரியலைஸ். ஆக்சுவலி ஐ சே மேரேஜஸ் ஆர் மர்டர் ஆர் இல்லை. Marriages are made in heaven only. God decides who is for who. Number and the way we choose pannalo, there's always up and down where you have to compromise. So adanal andha mari appa all with the vision namum solla mudiyadhu. There's always ups and downs and problems. Super ma'am. Next vandu pathina Gemini sir pathi nariya vishayangal vandu avanga ivlo industries ஜெமினி சார் வந்து இவ்வளவு நாள் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால அவருடைய டாப் ஆஃப் த டவுனா இருந்திருக்காரு நிறைய டைம்ல. நிறைய நேரத்துல வந்து அவர் வந்து அவரை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெருமையா இருந்திருக்கோம். சாரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் இது வரைக்கும் அப்படின்னா வந்து ஒரு கியூட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்பா வந்து மாடியில குதிக்கிறது அப்புறம் கார்மேல ஏறி குதிக்கிறது அந்த மாதிரி பண்றதுலாம் யூஸ்வலி பீப்புள் ஹாவ் டூ டு டூ. பட் எல்லாதும் அப்பா தானே தான் பண்ணியிருக்கா, அதனால கொஞ்சம் அடியெல்லாம் பட்டிருக்கு. பட் அந்த மிஸ்யமால மொட்டை மாடி இங்க மாடியிலேருந்து ஹில் ஜம்ப் டவுன், அது வந்து ஹி டிட் ஈவன் ஃபார் என் டி ராமராவ் ஹி டிட். ஸோ அந்த டிரெஸ்ல இஸ் வெரி போல்டு அண்ட் வெரி கரேஜியஸ். அண்ட் மற்ற விஷயம் என்ன சொல்றதுன்னா அப்பா வந்து மகாபாரதம் ராமாயணம் இது மகாபாரதம் ராமாயணம் முஸ்லிம்ஸ் அது என்ன புக்கு குரான் டக்குன்னு வரல எனக்கு அட்வைஸ். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் முஸ்லிம். அந்த எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. பிளஸ் நீங்க என்ன எப்ப பேச சொன்னாலும் டாக் அபவுட் நத்திங், டாக் அபவுட் ஜீரோ அப்படின்னா கூட ஒரு நாள் ஃபுல்லா ஹி இஸ் கேபபிள் ஆஃப் டாக்கிங். தட் வாஸ் ஹிஸ் What is his talent, his efficiency, intelligence, which is with my younger sister, Narayani Ganesh in Times of India, who is the editor of Speaking Tree. She can do that right. Appa andu yerandu odaniye angeyda avuk phone call. His body is there. Times of India, Narayani, write about your father immediately. He should come naanike paper la varano. Ava thanni kottindeye ava ezhudhi anichirundha. We all have preserved it. It's amazing. The way she writes, அப்பாவே உள்ள போய் எழுதின மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவள் எந்த எங்கே உலகத்தில் அவளை அனுப்பிச்சாலும் எழுதுனா அவள் ஃப்ளை பண்ணுறாளோ ட்ரெயினில் வரவளோ படகுல வரவளோ அதுலேயே எழுதி அப்படியே இமெயில் பண்ணிடுவான். அவள் போய் டெல்லி சேர்றதுக்குள்ளே அது மேக்சினில் வந்துடும். ஸோ ஷீஸ் ரொம்ப டிமாண்ட் அந்த டேலண்ட் தான் அப்பாவுக்கு. அந்த டேலண்ட்டு அது அவளுக்கு வந்திருக்கு, என் சின்ன சின்ன சிஸ்டர் ஜிஜிக்கு வந்திருக்கு, எனக்கும் எங்க இன்னொரு அக்காக்கும் ஏனோ, நாங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் தான், ஏனோ வரல.
சாரோட படங்கள் பத்தி பேசினப்போ சரி, பாட்டு பத்தி பேசினப்போ சரி, நீங்க வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருந்தீங்க. சோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்களுக்காண்டி நீங்க வந்து ஒரு ஒரு இரு வரிகள் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா பாட முடியுமா மேம்? அதுக்கு முன்னால அப்பா அன்பை அவை ஷண்மிகில ஆக்ட் பண்ணது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ரொம்ப நன்னா ஆக்ட் பண்ணாரு. கடைசி மட்டும் ஒன் டு ஆக்ட் அண்ட் ஹி ஆக்டட். அப்பா அதுல பிடிச்ச பாட்டு எனக்கு என்ன சொல்லலாம், லேடிஸ் பிரேஸ் பண்றதா இருந்தா இளமை கொள்ளு இருக்கும், இனிய சுவை இருக்கும், இனிய மரபிருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே, இளமை கொள்ளு இருக்கும், இனிய மனம் இருக்கும், இனிய சுகம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அது பிடிக்கும். அப்புறம் சின்ன 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 கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணிரண்டும் தாமரையோ, கண்ணும் மின்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அப்ப எங்களையே அங்க நினைச்சுப்போம், அப்பா என்னமோ எங்களுக்கு தூக்கிப்போம் பாடுற மாதிரி நினைச்சுப்போம். எனக்கு அப்பா பாட்டு எல்லாமே பிடிக்கும். டைமே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு, ஐ ஜஸ்ட் லவ் சிங்கிங் அண்ட் டான்சிங். மறக்க முடியாத படங்கள், மறக்க முடியாத பாடல்கள், அண்ட் வந்து மறக்க முடியாத ஒரு லைஃபுமே வந்து சார் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க சொன்ன எல்லா விஷயங்கள் மூலமாகவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பாக்குறவங்களுக்கும் வந்து கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ வந்து ஜெமினி கணேசன் சாருடைய 100வது பிறந்த நாள் முன்னிட்டு எங்களுக்காண்டி ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அடுத்த வருஷம் எல்லாம் சரியா இருந்து பேண்டமிக் இல்லைன்னா நிஜமாவே அப்பாவோட 100வது விஷயம் ரொம்ப ஜோர வேடிக்கையா சந்தோஷமா விவேக்க முடியாத அளவுக்கு கொண்டாடுவோம். அதை வேண்டிக்கங்க. நீங்களும் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.